மாசுபட எது காரணம் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆன்மாவை பற்றி அறிய வைக்கும். ஆன்மா மாசுபடுவதற்குரிய காரணத்தை அறியும். ஆன்மா மாசுபடுவதற்கு காரணம் உடல் மாசு. உடல் மாசுக்கு காரணம் பசி. பசிக்கு காரணம் மூச்சு காற்று இயக்கம். மூச்சு காற்று இயக்கத்துக்கு காரணம் இயற்கை. இயற்கையின் காரணமாக மூச்சு காற்று இயக்கம் இயங்குகின்றது. மூச்சு காற்று இயக்கத்தின் காரணமாக பசி வந்தது. பசித்த பசித்த பின் உண்ணுகின்ற உணவும் இயற்கை. அந்த உண்ணுகின்ற உணவை ஜீர்ணம் செய்வதும் இயற்கை. அந்த ஜீர்ணமான உணவை சத்து அசைத்து பிரிப்பதும் இயற்கை. அசத்தை நீக்கி கழிவை நீக்கி சத்தியை 72,000 நாடீரம் இருக்கும் முறுக்கேற்றுவதும் இயற்கை. முறுக்கேற்றப்பட்ட அந்த சத்து மனம் புத்தி சித்தமாகவும் மெய் வாய் கண்முக்கு செவியாகவும் புரிய 5 புலன் 5 கரணங்களாக மாறுவதும் இயற்கையே. ஆகவே வினாடிக்கு விடையாடி மாற்றமடையக்கூடிய உடம்பு பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டது இந்த உடம்பு. அது அந்த பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்ட உடம்பு மூச்சு காட்டு இயக்கம் இருந்தால் தான் பரிணாம வளர்ச்சி இருக்கும். மூச்சு காட்டு இயக்கம் நின்று விட்டால் பரிணாம வளர்ச்சி நின்றுவிடும். அப்போ அடிப்படையே மூச்சு காட்டு இயக்கம்தான். அந்த மூச்சு காட்டை எறுவதற்கு என்ன வேண்டும்? ஜீவகாருண்யம் வேண்டும். ஜீவகாருண்யம் உள்ளவர்கள் தான் பக்தி செலுத்துவார்கள். பக்தி செலுத்துகின்ற மக்களுக்கு தான் ஜீவகாருண்யம் வரும். இப்போ தின நித்தம் தான் நாமச்சவம் செய்கிற மக்கள் ஜீவகாரணத்தை கடைப்பிடிப்பார்கள். ஜீவதைவம் இயல்பாகவே வரும். நம்ம வணங்குகிற தலைவர் அத்தனை பேரும் ஞானிகளத்தை நான் சொல்லப்பட்ட அத்தனை பேர் அவருடைய நாமத்தை சொன்னோம். அத்தனை பேரும் ஜீவகாரணியம் உள்ளவர்கள் தான், ஜீவதெய்வம் உள்ளவர்கள் தான். ஜீவதெய்வம் இல்லாமல் அந்த இடம் நிலை உயர முடியாது. ஏன் நமக்கு ஜீவகாரணியம் இல்லாமல் போனது? ஒரு சிலருக்கு இல்லாது போகலாம், அல்லது நமக்கு எனக்கே இல்லாமல் போயிருக்கலாம். என்ன காரணம்? நான் தினம் பூஜை செய்யாத காரணத்தினால். தினம் பூஜை செய்து வந்தால் யாரிடம் வந்து யார்கிட்ட பூஜை செய்யணும்? ஜீவகாரணிய தலைவர்கள் கருணையின் சிகரம். அறக்கடலாக விளங்குகின்றவன் அறக்கடலாக விளங்குகிறதான் ஞானிகள். அறக்கடலாக விளங்கக்கூடியவர்கள் அன்பின் முதிர்ச்சி உள்ளவர்கள், தயவுள்ளவர்கள், கருணையே கருணையின் கருணைக்கு இருப்பிடமானவர்கள், கருணை அன்பு அன்பு தயவுள்ளவர்கள், மிக்க கருணை உள்ளவர்கள், அன்பு உள்ளவர்கள், தயவுள்ளவர்கள். அப்படிப்பட்ட ஞானிகளை வணங்கினால்தான் நம்மிடம் உள்ள குணக்கேடுகள் தீரும், இறக்க சிந்தை வரும். இறக்க சிந்தை இல்லை என்றால் நிச்சயம் அறிவு வேலை செய்யாது. எங்கே இறக்க சிந்தை? எங்கே இறக்க சிந்தை அல்லது தய சிந்தை காருண்யம் கருணை, அங்கே அறிவு மீது அறிவு தெளிவாக இருக்கும். இறக்க சிந்தை அல்லது தயவு அல்லது கருணை அல்லது அன்பு உணர்ச்சி இல்லை என்றால் அறிவு வேலை செய்யாது. அது பெறுவதற்கு என்ன உபாயம் என்றால் அதுதான் ராமலிங்க சமூகத்தார் ஜீவகாரணி கொடுக்கும்னார். ஜீவதையுடன் வாழுங்கள், பசியாற்றுங்கள் என்று சொன்னார். பசியாற்றக்கூடிய எண்ணம் வந்தாலே நிச்சயமாக அவர்களுக்கு இறக்க சிந்தை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.